சரிக்கா, எனக்கு வந்து ஏற்கனவே நான் பியூட்டிஷியன் தான், பட் என்னென்னா எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு மேக்கப் தெரியாது. ஐ மேக்கப் மேமோடைய இதை பார்த்துட்டு தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். 15 டேஸில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனோட சக்ஸஸ் வந்து என்னோடய மேம்க்கு மட்டும்தான் செய்யணும். ஆக்சுவலாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னா அது காரணமே எங்கள் மேம் தான் எனக்கு. ஐ லவ் யூ மேம். இப்போ வந்து செம்ம சூப்பராக போச்சு இந்த 15 டேஸில். மேம் வந்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஒரு இப்போ என்ன சொல்ல, ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் வரணுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போனால் ப்ராடக்ட் நாலேஜ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், எப்படி ப்ராடக்ட் நம்ம பார்த்து வாங்கணும், ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்குன்றதையும் நாங்கள் இப்போ ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே மேமால் தான் எங்களுக்கு நடந்தது. ஆக்சுவலாக இது எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது எங்களுக்கு. இவ்வளோ அழகாக நாங்கள் பண்ணியிருப்போமான்னு எங்களுக்கு இப்போ தான் தோணுது. ஆனால் மேம்னால் தான் இப்படி அழகாக பண்ணியிருக்கோன்றதே வெரி ஹாப்பி. நான் பண்ணதுக்கு எங்கள் மேம்னால தான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஜுவல் பாருங்கள், ஜுவல் வந்து எங்கள் மேம் தான் எனக்கு எல்லாமே. காஸ்ட்யூம்ஸ்லேருந்து எல்லாமே எங்கள் மேம் பண்ணதால் தான் நாங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் கூட மேம் வந்து ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சாக எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யுங்க, அப்போ தான் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அந்த ஃப்ளவர்ஸ் கூட நாங்கள் குழப்பத்தில் இருந்தோம், ஆனால் மேம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி சூஸ் பண்ணுங்கள்.